வணக்க மக்களே டாடா ஐபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஐம்பத்தி மேட்ச் பார்த்தீங்கன்னா தான் நடந்து முடிஞ்சுருக்கு ஒரு சூப்பரான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த மேட்ச்சில் என்னென்னலாம் நடந்துச்சு டோட்டலாக இந்த மேட்சோட சம்மரிய பார்த்துலாம் அண்ட் க்ரௌண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்க முடிச்சுக்கோங்க ஓகேவா சோ வீட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க டாஸ் போட்டுட்டு வரும்மே லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் தான் ஜெயிச்சாங்க ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கேல் ராகுலும் டிகாக்கும் ஓப்பனிங் பண்ணாங்க டீகாக் வந்து இந்த மேட்ச்சும் சுரப்பிட்டார் ரெண்டு ரனில் விட்டு அதுக்கப்புறம் மார்க்கஸ்தானி சொன்னார் அவர் வந்து மூணு ரனில் விட்டு இந்த மாதிரி பவர் பிளேயில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விக்கெட் போச்சு அதுக்கப்புறம் குருணால் பாண்டியாவை கொஞ்சம் மேலே கொண்டு வந்தாங்க குருணால் பாண்டியாவும் கேளுறகுள்ள ரொம்ப ஸ்லோவாக விளாண்டாங்க குருணால் பாண்டியாவோட ரன் அவுட் வந்து சீரியஸ்லி தரமான ரன் அவுட்டு பேட் கம்மி சூப்பராக த்ரோ போட்டார் ஸோ செம ரன் அவுட்டு அங்கே தான் டோட்டலாக கேம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் குருணால் பாண்டியா வந்து இருபத்தி ஒம்பதுக்கு அவுட்டு அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் அவரோட விக்கெட்டை விளாண்டார் இருபத்தி ஒம்போது அவர் ரொம்ப ஸ்லோவாக விளாண்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம்னா ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பே உருவாச்சு நம்ம நிக்லஸ் பூரானும் பதவனியும் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க லாஸ்ட் ஓவர் நின்று விளாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க மட்டும் நின்று ஆடலைன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்கோர் கூட வந்திருக்காரு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க பதனி மேல இருந்த ஒரு கொஷினே அவர் ஆக்சுவலி நல்ல பிளேயர் தான் பட் அவர் வந்து விளையாடவே மாட்டார் இந்த வருஷம் முக்கியமாக அவர் வந்து பெருசாக பெர்ஃபார்மே பண்ணலை அவருக்குமே இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளாண்டார் அவரும் நிக்கலஸ் பூரானும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் நிக்ளஸ் பூரான் வந்து நாற்பத்தெட்டு இவர் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சுன்னு ஸ்கோர் வந்து முடிச்சிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் ஸோ நூற்றி அறுபத்தி ஆறு அடித்தா இந்த மேட்ச் வெற்றின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நூற்றி அறுபத்தி ஆறுன்ற ரன்களை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு எஸ் ஆச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க லிட்ரலி முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து சொல்லணும் லக்னோ சூப்பர் போட்டு போட்டலாம் பண்ணிட்டாங்க சீரியஸ்லி பேட்டிங்ல வந்து இந்த வருஷம் பேட்டிங்ல ஒரு கடப்பறையான ஒரு டீம் நம்ம சொல்றோம் இல்லையா அதை வந்து மறுபடியும் மறுபடியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னங்க பேட்டிங்கு தரமாக விளாண்டாங்க இந்த ரெண்டு பேரோட பேட்டிங்னால நைன் பாயிண்ட் டூ ஹவர்ஸ்லேயே மேட்ச் முடிஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அவங்க சேசிங் ஒழுங்காகவே பண்ண மாட்டாங்கன்னு பட் அதையுமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க நாங்கள் சேசிங் கூட தரமாக பண்ணுவோன்னு நூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்ற ரன்களை நைன் பாயிண்ட் டூ ஹவர்ஸ்லேயே முடிச்சுட்டாங்க சீரியஸ்லி வாட்டர் பேட்டிங்ஸ் தரமாக விளாண்டாங்க எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த வருஷம் கப்படிக்கிறதுக்கு அதிகம் மான வாய்ப்புகள் இருக்கு பாப் என்ன பண்றாங்க அப்படின்னு பட் பேட்டிங்கு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கரெக்டை மறக்காமல் கம்மனை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்